ராஜி பண்டிதரே, நீர் மிகவும் பெரியவர். தாங்கள் இதுவரை பார்க்காதது கடவுள் ஒருவர் தானா? கேட்காதது கந்தர்வ கானம் ஒன்றுதானா? படிக்காதது இதுவரை எழுதாதது தானா? பார்க்காதது தேவலோகம் ஒன்றுதானா? நான் சிறியவன், ஏதோ என்னால் முடிந்தவரை தங்களோடு போட்டியிட்டு பார்க்கிறேன். சரி, வானத்தை ஆரம்பிக்கலாம். நான் பா சொல்லட்டுமா? சொல்லுங்கள், நான் பாப்பா சொல்லுகிறேன். பாப்பாவா? ஆம். பா என்றால் பாட்டு, பாப்பா வந்தால் பாட்டுக்கும் பாட்டு பெரும் பாட்டு. உன் பா பம்பாவா சம்பாவா? அம்பா. அதுதான் நம்பா. என்ன உன் பா? என் பா மாப்பா. அப்படி என்றால் நமது பா மாமாப்பா. எங்க அந்த மகா பெரியப்பா? அதோ வருகிறது பெரியப்பா. எங்க கொண்டு வர சொல்? அது என்னப்பா? கணமே எட்டு மடங்கு இருக்கும் போல் இருக்கிறதே. ஆனால் சில கவிஞர்களின் தலைக்கணத்தை விட குறைவாகத்தான் இருக்கும். இதன் பெயர் திலகாஷ்ட மகிஷபந்தனம். திலகாஷ்ட மகிஷபந்தனம். இதுவரையில் இப்பேற்பட்ட பெயரை கண்டதும் இல்லை, கேட்டதும் இல்லை. கண்டதில்லையா? அப்படி என்றால் நேற்று வரை உமது அன்னையின் கர்ப்பத்திலேயே இருந்திருக்கிறீர் என்று பொருள். நீர் கேட்கவில்லை என்றால் இது கவிதையாகாதோ? அதாவது நாங்கள் உம்மை பார்க்கவில்லை என்றால் நீர் கவிஞராக மாட்டீர். அப்படித்தானே? கவிஞரே, இந்த காவியத்தை இங்கே குழந்தைகள் கூட அறியும். ஏன் மௌனம்? அள்ளி வீசுங்கள் கேள்விகளை. ஏன் நிற்கிறீர்கள்? வாய் திறக்க ஆள் வேண்டுமா? தோற்றான் பண்டிதன், தோற்றான் பண்டிதன். கவிப்பெருமானே, உங்கள் ஆணவம் அழிந்தது, அகந்தை ஒழிந்தது, அது போதும் எங்களுக்கு. தோற்றாரை அவமதித்து எங்கள் அரசவைக்கு பழக்கமில்லை. ஆகையால் உங்கள் விருதுகளை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். மன்னர் பிரானே, இந்த கவிஞருக்கு தக்க மரியாதை செய்து அனுப்ப வேண்டுகிறேன். நம் எண்ணமும் அதுவேதான். ராமகிருஷ்ணா, இந்த காவியத்தின் பெயரை இதுவரை கேட்டதில்லையே, நாங்கள் பார்க்கலாமா? தாராளமா. என்ன இது? எழுச்செடி, கயிறு, இதுதான் காவியமா? திலகாஷ்ட மகிஷபந்தரம் என்றாயே? ஆமாம், திலகாஷ்டம் என்றால் எள்ளிச்செடி, மகிஷபந்தரம் என்றால் எருமையை கட்டும் கயர். இரண்டையும் சேர்த்து திலகாஷ்ட மகிஷ பந்தனம் என்று சொன்னேன். அநியாயம், அக்கிரமம். இப்படி அந்த பண்டிதரை அவமதி ஏமாற்றியது நமது விஜயநகரத்திற்கே பெருத்த அவமானம். புலவன் முன்னாலே தலைகுனிந்த போது இந்த அவமானம் எங்கே போயிற்று? குருதேவா, படிப்பும் விவேகமும் புலமையின் இரு கண்கள். நிதான காலத்தில் படிப்பால் எதிர்க்கலாம், அவசரத்திற்கு விவேகம்தான் பயன்படும். அதுதான் போலி புலமையை தடுக்கும். உண்மை ராமகிருஷ்ணா, உண்மை. உன்னை வென்றவர்கள் யார்? வெல்ல போகிறவர்கள் யார்? நீ மகாகவி. யார் இவன்? எனது உறவினன் குருதேவா, விஜயநகரத்தை பார்த்து போக வந்திருக்கிறார். அவனும் வாழட்டும். அப்பனா, வாழட்டும் வாழட்டும். வேலை இல்லாதவன், விவேகம் இழந்தவன், வீரன் இங்கு விரட்டினோம்னா வீரன் விவேகி விகடகவி என்று விருது கொடுக்கிறார் ராயர். இன்னும் புரியலையே குருதேவா. பைத்தியம். ராமனை மயக்க பெண்களின் பேரழகு தானடா பயன்படும். சரியான திட்டம். ஆனால் அந்த பெண் யார்? வேறு யாராக இருக்க முடியும்? நம் ராதா தான். என்னால் முடியாது, நான் மாட்டேன். இல்லை ராதா, நமக்கு வேறு வழியே கிடை. வணக்கம் மகாபிரபு. ஆ,
வெறும் ராதா என்றாலே போதுமே. பெரிய இடங்களிலும் பிரபுக்கள் மாளிகையிலும் உரிமையோடு உலவி வரும் உங்களை அப்படி அழைக்கலாமா? அழைக்கலாம், நீங்கள் மட்டும். அது சரி, இந்நேரத்தில் எங்கே இப்படி வந்தீர்கள்? மன்னரை காணவோ? குவியாளும் மன்னர் அல்ல, கவியாளும் மன்னர் என் கண்முன் நிற்பவர். அளவு கடந்த அக்கறை எதற்காகவோ? பாடம் படிக்கவோ படித்ததை சொல்லவோ? அங்கே முல்லை அருந்தெடுத்து சென்று அருகிலிருந்து கதை கேட்க அன்பு தவழும் முகம் பார்க்க. ஆண்டவன் என்னை காக்க. யோகோ, தவறு செய்து விட்டேன் ராதா, தவறு செய்து விட்டேன். கணவனே தெய்வமென்று போற்றும் மனைவியின் அன்பையே பெரிதாக எண்ணிவிட்டேன். மீனுக்கு ஒரு குளம், மானுக்கு ஒரு வனம், ஆட்டுக்கு ஒரு கரை, ஆணுக்கு ஒரு பெண் என்று பொதுக்கணக்கு போட்டு விட்டேன் ராதா, பொதுக்கணக்கு போட்டு விட்டேன். தனிக்கணக்கு போட ஒரு தையல் வருவாள், அவள் தங்க நிற மேனியாள், தகலகலா வாணி போல் தேடி வருவாள், தீராத சுவை தருவாள், அவள் சேலாடும் விழி அசைந்தால் இந்த ஜகமெல்லாம் ஆடும் என்பதை உணராமல் போனேன் ராதா, உணராமல் போனேன். ஆனாலும் கஞ்சமலர் அஞ்சுகமே அஞ்சாதே, நான் ஒரு முடிவுக்கே வந்துவிட்டேன். இனி ஊரும் சதமல்ல, உற்றார் சதமல்ல, உற்று பெற்ற பேரும் சதமல்ல, பெண்டீர் சதமல்ல, பிள்ளைகள் யாரும் சதமல்ல, நீயே சதம். உன் பாதத்திலே இருப்பேன் தினம், உன் பருவத்தை ரசிப்பேன் தினம். ராதா, எங்கே? என் மாளிகை அங்கே, நமக்கு சொர்க்கம் காத்திருக்கிறது. அங்கிருக்கும் பொன்னையும் பொருளையும் என் காதலோடு உங்களுக்கு சமர்ப்பிக்கப் போகிறேன். ஆஹா, அப்படியா? சரி வா, போகலாம். எங்கே? துங்கபத்திரைக்கு. எதற்காக? அதிலே போய் விழுவதற்காக. அலை சுருட்டி செல்லும் அந்த நதியின் வயிற்றிலே அழியாத சொர்க்கம் காத்திருக்கிறது. உன்னையும் என்னையும் அது ஏற்றுக்கொள்ளும். அதன் அடிவயிற்றிலே இருக்கும் முதலைகள் நமது எலும்பை கடித்து தின்னும். அந்த சப்தம் நமது காதல் சங்கீதத்திற்கு தாளம் போலாமையும், நிரந்தர இன்பம் கிடைக்கும். வா, போகலாம். விளையாட்டல்ல, தெய்வீக காதல் தேசம் காண வேண்டும். வா, போகலாம். அதற்கு இதுதானா வழி? வேறு வழியில்லை துங்கபத்திரையில் விழுவதை தவிர. காதல் மகா காவியமெல்லாம் நமது புகழை பாட காத்துக் கொண்டிருக்கிறது. வா, விழுந்து விடு. ராதா, அப்படி கூறிக்கொண்டே விடு. காதலன் பெயரை கூறிக்கொண்டே இறந்தால் காதலி ராதா என்று நாளை உலகம் பேசட்டும். எதிர்கால பெண்களுக்கு இது ஓர் பாடமாக இருக்கட்டும். அமர காவியம் படைக்க நேரமாகிறது. காதல் மகா காவியத்தின் சிரஞ்சீவி கதாநாயகியே, வா, விழுந்து விடு. ஐயோ, உனக்கு பைத்தியம் பிடித்து விட்டது. இல்லை, நம் இருவருக்குமே பைத்தியம், காதல் பைத்தியம். நீயாக விடுகிறாயா? நான் பிடித்து தள்ளட்டுமா? ராதா, வா, விடு. ராதா, ராதா, விடு. ராமகிருஷ்ணா, என்ன இது? அந்த நேரத்திலே ஆத்தங்கரை ஓரத்திலே ஆடவர்கள் செய்யக்கூடாத செயல். அவளையின் அவயக்குரல் அங்கே. நீ மகாபிரபு, சுற்றுச்சார்பும் சூழ்நிலையும் அப்படித்தான் கூறுகின்றன. இந்த குற்றம் மன்னிக்க முடியாத குற்றம்தான். இதற்கு மன்னர் என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ள சித்தமாயிருக்கிறேன். குருதேவா, மிகப்பெரிய குற்றம் இது. இதற்கு கடுமையான தண்டனை விதிக்க வேண்டும். என்ன தண்டனை கொடுக்கலாம் சொல்லுங்கள். நானே சொல்கிறேன் ராமகிருஷ்ணா. இந்த பெருங்குற்றத்திற்கு ஒரே ஒரு தண்டனை தான் உண்டு, ஆயுள் தண்டனை. சங்கிலியால் பிணைப்பேன், சிறையில் அடைப்பேன், சாகும் வரையில் விடமாட்டேன். மகாபிரபு, ராமகிருஷ்ணா, இதோ சங்கிலியால் பிணைத்து விட்டேன், என் மனச்சிறையில் அடைத்து விட்டேன், இனி சாகும் வரைக்கும் விடமாட்டேன். மகாபிரபு, அந்த சிறை எனக்கு ஆனந்த சிறை. கள்ளம் கபடமின்றி கருணையே வடிவாகி வெள்ளத்தனை அன்பு சிந்தும் அந்த சிறையிலே யாருக்கும் கிடைக்காத தனி இடம் எனக்கு கிடைத்துவிட்டது. தன்யனானேன் மகாபிரபு, தன்யனானேன். சரி, நீங்கள் போகலாம்.